வணக்கம் நான் கத்துக்குட்டி இன்றைக்கி ஒரு கதை சொல்வேண்ணாமல நாம் பார்க்க போகிற படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் வந்த ஒரு படம் இதன் இயக்குனர் டி ஆர் அவர்கள் இயக்குனரும் இவரே தயாரிப்பாளரும் இவரே ப்ரொடக்ஷன் கம்பெனி மாடர்ன் தியேட்டர்ஸ் அதுவும் இவரோடது தான் இந்த படத்தோட கதை வடுவூர் கே துரைசுவாமி ஐயா அவரோட ஒரு நாவல் இருந்து எடுக்கப்பட்டது திகம்பர சுவாமியார் அப்படிங்கிற ஒரு நாவல் தான் இதுல ஒரு வழக்கறிஞர் எப்படி தன் தேவைகளுக்காக பிறர் குடும்பத்தை வந்து வதைக்கிறார் அவரோட தவறுகளை கண்டறிஞ்சு எப்படி அவருக்கு சட்டபூர்வமாக தண்டனை வாங்கி தர்றாங்க அப்படிங்கிறது தான் கதை இதுல தண்டனை வாங்கி தரப்போகிறது வந்து நம்ம திகம்பர சுவாமியார் தான் திகம்பர சுவாமியாராக நடித்திருப்பது நம்ம எம் என் நம்பியார் ஐயா அவர்கள் எல்லா படத்துலையும் அப்படியே கையை கசக்கிக்கிட்டு வில்லன் ரோல் தான் எடுப்பேன் தான் கலக்குவேன் அப்படின்னு இருக்கிறவர் இந்த படத்துல ஹீரோ பல மாறுவேடங்களையும் உள்ள பூந்து விளாண்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் படத்துல எல்லா ரசங்களும் இருக்கு சஸ்பென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நகைச்சுவை பாடல்கள் நடனம் இப்படி எல்லாம் இருக்கும்போது காதல் இல்லாமல் இருக்குமா நம்ம காதல் சுவையை பிழிஞ்சு பிழிஞ்சு தரதான் நரசிம்ம பாரதி ஐயாவும் எம்எஸ் திரௌபதி அம்மாவும் இருக்காங்க அடுத்து வில்லன் மிஸ்டர் சட்டநாதன் நம்ம வழக்கறிஞர் இவர் பண்ணுற தப்பை தான் திகம்பர சுவாமியார் கண்டறிஞ்சு சொல்ல போகிறாரு சட்டநாதனாக நடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம டி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இன்னும் இந்த படத்தில் வி கே ராமசுவாமி அவர்கள் எம் டி சக்கரபாணி ஐயா அவர்கள் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சரி இப்போது பாடத்தோட கதைக்கு போகலாம் படத்தோட தொடக்கத்திலேயே சட்டநாதன் பிள்ளை அவர்களை தான் காட்டுறாங்க அவர் ஒரு குடும்பத்தோட குடிசையில் தீ வச்சு விட்டுட்டு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே நியாயம் கேட்க வந்தவங்கள அடிச்சு துரத்திட்டு இருக்கார் இதை வச்சே அவர் எவ்வளோ நல்லவர் நமக்கு தெரிய வந்துடுது சட்டநாதன் பிள்ளைக்கு ஒரு ஆசை அதாவது தன்னோட தம்பி மாசிலாமணிய வடிவாம்பாள் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஆசை வடிவாம்பாள் தான் நம்ம ஹீரோயின் மாசிலாமணிக்கு அப்படி சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு தொழிலும் இல்லை நம்ம வடிவுக்கும் மாசிலாமணியை கட்டிக்கிறதுக்கு ஒரு ஆசையும் இல்லை சட்டநாத ஐயா எங்க தங்கியிருக்காருனா சுந்தரம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு மனிதரோட தான் தங்கியிருக்கார் அந்த சுந்தரம்பிள்ளைக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் போகுது அதை யார் நடத்துறாருன்னா நம்ம சட்டநாத பிள்ளை அவர்கள் தான் சுந்தரம்பிள்ளை ஒரு பச்சை பாவம் இந்த கேஸ் சுந்தரம்பிள்ளை அவரோட தங்கை அதாவது அலங்காரம் அந்தம்மா சுந்தரம்பிள்ளை கிட்ட இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு எஸ்கே போயிடுவாங்க நம்ம சட்டநாதர் சுந்தரம் பிள்ளைக்கு வந்து வக்கீலா வாதாடிக்கிட்டு அலங்காரத்துக்கு உதவி பண்ணிகிட்டு இருப்பார் இந்த அம்மாவுக்கு நம்ம சப்ஜெக்ட் கூட ஒரு சிநேகிதமும் இருக்குது ஸோ எல்லாருமே இந்த அம்மாவுக்கு தான் இப்போ சப்போர்ட் இங்கே நம்ம வடிவாம்பாளுக்கு ஒரு செய்தி கிடைக்குது என்னன்னா தன்னோடய அம்மா அஞ்சலை இன்னும் கல்யாணமே கட்டிக்கல அதனால எல்லாருமே தன்னை வந்து அவதூறாக பேசுவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க சொன்னவர் யாருன்னா அஞ்சலை அப்பா அதாவது வடிவோட தாத்தா வந்து சொல்கிறாரு தாத்தா இப்போ மன்னார்குடி பிள்ளை அவர்கள் வீட்டில் தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தான் இவர் வந்து ஆதரிச்சிட்டு வர்றதா சொல்கிறாங்க இப்போ அவங்க அம்மா அதாவது அஞ்சலி வந்து தாத்தா வந்து கண்டமேனிக்கு திட்டி அனுப்பிடுறாங்க இதை கேட்டதுலேருந்து நம்ம வடிவு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம சுந்தரம் பிள்ளை அவர்களோட கேஸும் கோர்ட்டுக்கு வருது கோர்ட்டில் சட்டநாதர் அப்படியே ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு வழக்கு வாதாடுறாரு ஆனால் வழக்கு என்னமோ அலங்காரம் சைடு தான் திரும்புது இதற்கு முழுக்க காரணம் சட்டநாதனும் ஜட்ஜும் தான் ஆனால் சட்டநாதன் என்ன பண்ணுறாரு நான் ஹைகோர்ட்டுக்கு போயாவது கண்டிப்பாக இந்த கேஸை நான் வெற்றியடை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரம்பிள்ளகிட்ட சொல்கிறேன் அப்புறம் நம்ம ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அலங்காரம் உங்களுக்காக காத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லவும் ஜட்ஜ் செம ஹாப்பி இப்போ அடுத்து ஹீரோ என்ட்ரி வேதாரண்யத்தில் ஒரு கோயிலில் மனம் ஃபுல்லாக சங்கடத்தோடு நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு அப்போது அவங்க பக்கத்தில் வர்ற அந்த கோயிலோட குரு அதாவது ஒரு அம்மா அந்த அம்மா நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவரும் தன்னோட மனசில் சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த அம்மா தவறுகளை மட்டுமே செய்யற அந்த சட்டநாதனுக்கு கண்டிப்பாக தண்டனை தர வேண்டும் அவர் தவறுகளை நீ தான் அம்பலப்படுத்தணும் நீ போய் எல்லாத்தையும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க நம்ம பூசாரியும் அங்கிருந்து கிளம்பிடுறார் இப்ப அடுத்து நம்ம அலங்காரம் அலங்காரம் நல்லா அலங்காரத்தோட ரெடி ஆகுறாங்க எதுக்கு சாப்ஜெட் வீட்டுக்கு வரப்போறாங்க இவங்க தான் நம்ம அலங்காரத்தோட உதவியாளர் சுப்பி ரொம்ப இளமையா இருக்காங்கல்ல செமையா நடிச்சிருக்காங்க என்ன அலங்காரம் இந்த அம்மாவை வாடி போடின்னு சொல்லி கூப்பிடாம இருந்திருக்கலாம் அதுதான் கொஞ்சம் முகம் சிலிப்பா இருந்தது சரி இப்போ கதைக்கு போகலாம் ஜட்ஜும் வந்தாச்சு வந்தவங்க காதல் மொழிகள்லாம் பேசுகிறாங்க அலங்காரம் தன்னோட அண்ணன் வந்து எல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது ஹைகோர்ட்டா எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ஜட்ஜ் இருக்கும்போது என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆறுதல் வார்த்தைலாம் பேசுகிறாரு இப்போ அலங்காரம் வீட்டு வழியாக நம்ம பூசாரி அவர்கள் வரார் வந்தவர் அலங்காரம் வீட்டு திண்ணையில் அன்னைக்கு நைட்டு தங்குறாரு அப்போ அவங்க பேசுறதையும் கேட்டுடுறாரு ஜட்ஜு தவறுதலா விட்டு செண்ட ஒரு புக்கு அந்த புக்குக்குள்ள ஒரு லெட்டர் இது எல்லாமே நம்ம பூசரிக்கையில கிடைச்சிருது அதை எடுத்துட்டு அவர் அங்க வந்து கிளம்பிடுறாரு இங்க நம்ம வடிவுக்கு அவங்க வீட்ல இருக்கிறதே பிடிக்கல சரி தாத்தா ஒரு வீடு பேர் சொன்னாரே மன்னார்குடியில வேலாயுதம் பிள்ளை அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி கிளம்பி வர்றாங்க வழியில நாலு ரவுடிங்க அவங்கள வழிமறிக்கிறாங்க அப்ப நம்ம திகம்பர சுவாமியார் வர்றாரு அவர் அந்த ரவுடிகளெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்து நம்ம வடிவை கூட்டிட்டு மன்னார்குடியை நோக்கி செல் அதுக்குள்ளயும் நம்ம வடிவ எஸ்கேப் ஆன நியூஸ் வில்லன்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாசிலாமணியும் நமச்சிவாயமும் நம்ம வடிவை தேடி மன்னார்குடிக்கே வந்துடுறாங்க அவங்க கண்ணுலேயும் நம்ம வடிவு சிக்கிடுறாங்க திகம்பர சுவாமியாரும் ரொம்ப சண்டை போடுறாரு ஆனா அப்பையும் நம்ம வடிவை வந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க இப்பதான் நம்ம தலை கண்ணப்பனோட என்ட்ரி இவர்தான் வேலாயுதம் பிள்ளையோட மகன் நம்ம கண்ணப்பன் அங்க இருக்க ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் புரட்டி எடுத்துடுறாரு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு நம்ம வடிவு வடிவை லவ் பட் நம்ம வடிவுக்கும் கண்ணப்பனை ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ கண்ணப்பன் நீங்க யார் எங்க இருந்து கேட்கும்போது தான் தெரிய வருது வடிவு இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்ட்டு உடனே என்ன பண்றாரு நம்ம கண்ணப்பனும் திகம்பர சுவாமியாரையும் வடிவையும் கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு அங்கே போனால் திகம்பர சுவாமியாருக்கு சட்டநாதனை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கிது அதாவது நம்ம வேலாயுதம் பிள்ளை இருக்கார்ல அவருக்கு சட்டநாதன் நிறைய துரோகம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைக்கு உதவிய சொக்கலிங்கம் பிள்ளை அவர்களின் தற்கொலைக்குமே காரணம் சட்டநாதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளை சொல் சொக்கலிங்கம் பிள்ளை அவரது மனைவியும் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் இப்போ அவங்க டாபிக் அப்படியே சுந்தரம் பிள்ளை போகுது நான் சுந்தரம் பிள்ளைய பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திகம்பர சுவாமியார் சொல்கிறாங்க அடுத்து நம்ம திகம்பர சுவாமியார் சுந்தரம் பிள்ளையை பார்க்க போகிறார் சுந்தரம் பிள்ளைக்கிட்ட போய் உங்கள் மனைவி மக்கள் எல்லாம் சுகமாக இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட கதையை சொல்ல தொடங்குறார் சுந்தரம் பிள்ளையோட மூணு வயசு குழந்தைய தொட்டிலிருந்தே யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க குழந்தை காணாமல் போனதுலேருந்து அவங்களோட அம்மா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இப்போ இந்த அம்மா ஒரு பூசாரியை போய் பார்க்க போகிறாங்க இங்கே தான் நம்ம சட்டநாதனோட சூழ்ச்சி அதாவது பூசாரிக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நம்ம சுந்தரம் பிள்ளை கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு விரிசல் உண்டாக்குறாரு பூசாரியை பார்க்க போன அம்மாவுக்கு தன்னோட குழந்த பெருசாகி கல்யாணம்லாம் முடித்த பிறகு தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்கிறாரு அந்த அம்மா அந்த வருத்தத்தில் இருக்காங்க இங்கே சிதம்பரம் பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளையா மாதிரி அவங்க மனைவி சிவ கொழுந்த வீட்டை விட்டே துரத்திடுறாங்க அவங்களும் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு கடைசியில் இறந்துட்டாங்கன்ற நியூஸும் சிதம்பரம் பிள்ளைக்கு வந்து சேர்ந்துருக்கு இதை நம்ம திகம்பர சுவாமியார்கிட்ட சொல்கிறாங்க நம்ம திகம்பர சுவாமியார் என்ன பண்ணுறாரு இந்த நியூஸை வச்சு கிட்ட அப்புறம் ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் அந்த பீரியடில் இருப்பாங்க இல்லையா அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட எல்லாத்தையும் நியூஸ் கலெக்ட் பண்ணுறாரு அவர் நியூஸ் கலெக்ட் பண்ணட்டும் இங்கே அடி வாங்கினவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் நமச்சிவாயமும் மாசிலாமணியும் அடி வாங்கிட்டு வந்து சட்டநாதம் பிள்ளைகிட்ட செம்ம திட்டு சட்டநாதன் பிள்ளை என்ன பண்ணுறாருனா ஒரு பிளான் போடுறார் கும்பகோணத்தில் வக்கீல் கிரிமினலாக யோசிச்சிட்ருக்க இங்கே நம்ம மன்னார்குடியில் கண்ணப்பன் காதலனாக பேசிட்டு வடிவுகிட்ட இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு இப்போது நம்ம சட்டநாதன் சண்டை மாறுதம் அப்படிங்கிற ஒரு ரவுடியை போய் பார்க்குறாரு சண்டை மாறுதத்துக்கிட்ட வேலாயுதம் பிள்ளையையும் கண்ணப்பனையும் அடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா காசும் கொடுத்துட்டு வர்றார் இப்போது இவங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க யாரெல்லாம் சட்டநாதன் அவங்க தம்பி மாசிலாமணி கண்ணப்பன் அப்புறம் அவங்க அப்பா பிள்ளை கல்யாணத்தில் நம்ம பத்மினி அம்மாவும் லலிதா அம்மாவும் டான்சிங் செம்மையாக இருந்துச்சு கல்யாணம் முடிஞ்சு நாலு பேரும் திரும்புகிறாங்க அப்போ அவசரமாக நம்ம பிள்ளைக்கும் கண்ணப்பனுக்கும் ஒரு வேலை வந்துருச்சு அதனால அவங்க வண்டி எடுத்துகிட்டு வேற வழியில போயிடுறாங்க சண்டை மாறுதம் அவங்க ஆட்கள் கிட்ட அடையாளம் சொன்னது என்னென்னா ஒருத்தர் நல்ல குண்டாக இருப்பான் பல்கா இன்னொருத்த வந்து சின்ன பையன் மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடையாளம் சொல்லி வர்றாரு அவங்க ரெண்டு பேரும் வேற வழியில் போனனால நம்ம சட்டநாதனும் மாசிலாமணியும் தான் இப்போ சிக்கியிருக்காங்க வந்தவங்களுக்கு தெரியல போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துடுறாங்க சட்டநாதன் சொல்கிறார் ராடே உங்களெல்லாம் பிடிச்சது நான் தாண்டா அந்த ஆள் அடி வாங்குறத பார்க்கறதுக்கு தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு இதெல்லாம் அவங்க யாருக்கு அதிலே விளையாலை நல்லா அடி போட்டுட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் பண்ணுறாங்க அப்போ அந்த வழியில் திருப்பியும் நம்ம கண்ணப்பனும் அவங்க அப்பா வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தோன்னே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சட்டநாதன் இப்பவும் திருந்துற மாதிரி இல்லை எப்படியாவது வடிவை கண்டிப்பாக வீட்டு கூட்டிகிட்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சண்டை மருதத்தை போய் பார்க்குறாங்க வீடு புகுந்தாவது அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சண்டை மருதத்தை அனுப்பி வைக்கிறார் நிறைய ஆட்களோட போய் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களை எல்லாத்தையும் கட்டி போட்டு நம்ம வடிவை கடத்திட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க நம்ம கண்ணப்பா பின்தொடர்ந்து போகிறாரு ஆனால் அவரால் பிடிக்க முடியல ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க இவரும் அவங்கள பின்தொடர்ந்து கும்பகோணத்துக்கு நிறைய ஆட்களோட அங்கே போய் ஸ்டே பண்ண தொடங்கிடுறாரு இப்போது இங்கே திகம்பர சுவாமியார் தன்னோட குரு ஆகிய அந்த அம்மாவை பார்க்க போயிருக்காரு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு இந்த அம்மாவையும் பார்த்துட்டு திரும்பியும் மன்னார்குடிக்கே போகிறாரு அங்க போய் இந்த மாதிரி சட்டநாதனோட எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கவர்னரும் எனக்கு உதவுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் போது தான் அங்க மன்னார்குடியும் நிலவரம் தெரிய வருது உடனே நானும் கும்பகோணத்துக்கு போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஜட்ஜ் ஜட்ஜ்கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ பக்க போறார் யாராக குலாம் ஹுசேனாக ஒரு நிசாமாக போறார் அங்க போய் தான் சட்டநாதனோட தோழர் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஜட்ஜ்கிட்ட அறிமுகமாகி சட்டநாதனுக்கு தான் எந்த ஒரு இக்கட்டிலும் உதவுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி சைனும் வாங்கிடுறாரு வாங்கிட்டு பார்த்தா சட்டநாதனே வந்துட்டு இருக்காரு அப்போ வேற என்ன வேலை அங்கிருந்து எஸ்கே சட்டநாதன்கிட்ட பேசின பிறகு தான் தெரியுது வந்தவங்க மாறு இடத்துல வந்தவங்க நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோன்ட்டு ஜட்ஜு ஷாக் இப்போ இங்கே நம்ம திகம்பர சுவாமியார் மாசிலாமணியை பார்க்க வந்திருக்காரு யாரா வெற்றிலை விட்பவரா மாசலாமணி பேசி வடிவ எங்க வச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திகம்பர சுவாமியார் யோசிக்கிறார் பெண் வீட்டுக்கும் சேர்த்து நாங்க தான் செலவழிக்கிறோம் அனுப்பிடுறாங்க அடுத்து சட்டநாதனுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம திகம்பர சுவாமியார் ஒரு பரதேசியின் வேடம் அணிந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாரு சும்மா சொல்லக்கூடாது மலையாளம் பிச்சு உதர்றாரு இப்ப வடிவு சட்டநாதனோட வீடுகளில் ஒரு வீட்டில் தான் தங்கியிருக்கிறதா தெரிய வந்துருச்சு அந்த ஏரியால போய் விசாரிக்கிறார் இப்ப அவர் கன்னடத்துல பேசுறார் அவர் கூட பேசுறது நம்ம சட்டநாதனோட ஒரு உறவினர் அதோட பக்கத்து வீட்டில் அவர் தான் இருக்காரு ஆக்சுவலி இந்த வீடும் அதோட பக்கத்து வீடும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடு அதில் ஒரு சிவர் மட்டும் மறைச்சு வச்சு தான் இந்த வீடை கட்டியிருக்கிறதா சொல்லி இன்ஃபர்மேஷன் சொல்கிறார் கூடுதல் தகவலாக இன்னைக்கு நைட்டு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறார் இதை எல்லாத்தையும் நம்ம கண்ணம் போய் திகம்பர சாமியார் சொல்கிறார் பிரிந்த ரெண்டு காதல் கிளிகளும் பசலை நோயால் பாதிக்கப்பட்டு ரெண்டு பேரும் சாப்பிடாம இருக்காங்க வடிவு அதற்கு மேலேயே போய் கிணத்துல விழுந்து உயிர் மாய்க்க போறாங்க அவங்களுக்கு அங்க கவலா இருந்த சண்டை மாறுதத்தோட ஆட்கள் வந்து வடிவை காப்பாத்திராங்க இப்ப சேகரித்த எல்லா தகவலையும் கொண்டு போய் கண்ணப்பன் சொல்லி ஒரு புது பிளான் போடுறாங்க நம்ம திகம்பர சுவாமியார் பாதிக்காரர்களா போய் எப்படியாவது நம்ம வடிவை எங்க கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க அங்க போனா நம்ம சண்டை மருதம் அவர்கிட்ட இந்த வீட்டு ஓனர் தாங்க எங்களை வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓனரை போய் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போனவர் திரும்பி வர்றாரு சட்டநாதன் கூட அவ்வளோதான் இவங்களுக்கு கால் கையெல்லாம் கிடுன்னு ஆட தொடங்கிருச்சு ஏற்கனவே நம்ம வடிவு கிணத்துல இருந்த பிரச்சனை வேற வாத்திய கோஷ்டியும் தேவைதான் இது மாசிலா மணியோட அரேஞ்ச்மென்ட் நினைச்சு அவரை திட்ட தொடங்கிடுறாரு இவங்க அந்த ஸ்பாட்டை விட்டு எஸ்கேப் இப்ப திகம்பர சுவாமியாருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சட்டநாதன் வீட்டுக்கும் வடிவு வீட்டுக்கும் நடுவுல வழி இருக்கு அப்படின்னு இப்போ திகம்பர சுவாமியார் அடுத்த ஐடியா போடுறாரு அதாவது போஸ்ட் மாஸ்டரா போய் வடிவை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஆனா கண்ணப்பனுக்கு இப்ப நம்பிக்கையே இல்லை இன்னைக்கு நைட் கல்யாணம் ஆயிரும் நீங்க போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஆனா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திகம்பர சுவாமியார் போஸ்ட்மேன் வேடத்தில் அந்த வீட்டை நோக்கி போகிறார் அலங்காரம் ஒய்ப்பணம் அனுப்பியுள்ளதாகவும் அது வடிவு பேர்ல வந்திருக்கு அதனால வடிவு கையொப்பம் போட்டாதான் நான் இதை உங்கள் கையில் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நம்ம வடிவுக்கு திகம்பர பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு அவர் கொடுத்த லெட்டரை பார்த்து அவங்களும் எஸ்கே போயிடுறாங்க அந்த என்லப்ப திறந்து பார்த்தா பட்ட நாமம் போட்டிருக்கு தட்டநாதனுக்கு ஒரு பெரிய நாமம் போட்டு நம்ம வடிவை காப்பாத்திட்டு போயிட்டார் விடுவார சட்டநாதன் எப்படியே நான் மாசிலாமணிக்கு வடிவ கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறார் திகம்பர சுவாமியார் அரசுக்கு ஒரு விண்ணப்பம் எடுத்திருந்தார் இல்ல அதுக்கான பதில் கடிதம் வந்துருச்சு அதாவது மஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் நம்ம திகம்பர சுவாமியாருக்கு உதவுவார் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம காதல் கிளிகள் திரும்பியும் உயர பறக்க தொடங்கிருச்சு எம் சக்கரபாணி ஐயா அவர்கள் தான் மெஜிஸ்ட்ரேட்டா நடிச்சிருக்காங்க உயர பார்க்க வர்ற நம்ம திகம்பர சுவாமியார் ஒரு உளவியல் ரீதியான ஐடியா கொடுக்கிறார் ஒரு மனிதனை மூன்று நாள் தூங்க விடாம வச்சிட்டோம்னா அவன் நாலாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆள் மன்னதில் இருக்கிற உண்மைகள் எல்லாம் வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதே ட்ரீட்மெண்ட் தான் பிரகாஷ்ராஜ் சருக்கு போக்குரியல கொடுத்துருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க சட்டநாதன் அவருக்கு மன்னார்குடியில் அரசு வக்கீலாக உயர் பதவி கொடுங்க அவரோட வேலைகளை அதிகப்படுத்துங்க பகல் ஃபுல்லாக மனுஷன் வேலை பார்க்கட்டும் இரவு ஃபுல்லாக கேஸ் கட்ட படிக்க விட்டுருங்க இப்படி ஒரு மூன்று நாள் மட்டும் அவர் அப்படி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு பதவி உயர்வுன்னு கேட்ட சட்டநாதர் சூப்பர் ஹாப்பி இப்போதான் அரசு வக்கீல்னாங்க அதுக்குள்ளேயே அவர் நான் ஜட்ஜாயிருவேன் வரைக்கும் யோசிக்கிறாரு சட்டநாதன் கிட்ட மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நிறைய கேசஸ் இருக்குது அதனால இந்த கேஸ் கட்டுகளை எல்லாம் நாளைக்கு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி ஓவர் சின்சியாரிட்டியில் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் காலையில் தத்து புத்துன்னு வளர்றாரு புதுசாக வந்திருக்கீங்களா அதனால் பரவாயில்ல நாளைக்கு நல்லா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்றாரு எங்கே போனால் நம்ம ட்ராவாங்கூர் ஒரு சிஸ்டர்ஸ் என்னமா ஆடுறாங்க டான்ஸு நளினம்னா நளினம் அவ்வளோ அழகு பாடலும் நல்லா இருந்தது பாவ மனுஷன் இப்படி ரெண்டாம் நாள் நைட்டும் தூங்காமல் டான்ஸை பார்த்துட்டு இருந்து அடுத்த நாள் போய் ஜட்ஜு முன்னாடி திருப்பியும்

நம்ம திகம்பர சுவாமியார் இன்னொரு புது வேடத்தில் வர்றார் டபுள் எம்ஏ அதாவது மாமாவாக இந்த ஆக்டிங்லேயும் பின்னிடுறாரு துரைக்கண்ணு அப்படிங்கிற ஒரு நாட்டியக்காரங்களுக்காக பேச வந்திருக்காரு சட்டநாதனுக்கு பெண்ணுன்னு தூக்கம் பின்தள்ளி போயிருச்சு அவரும் ஒத்துக்கிறாரு சுந்தர பிள்ளை வீட்டிலேயே துரைக்கண்ணுவை கூப்பிட்டு நடனம் ஆட சொல்கிறாரு நம்ம கமலாமா தான் நாட்டியம் இவங்க நடனத்தை பற்றி சொல்லவும் வேணுமா அவ்வளோ அற்புதமான நடனம் ஆறு மணி வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்காங்க பாவ சட்டநாதன் இன்றைக்கும் தூங்கலை கரெக்டாக ஆறு மணிக்கு நம்ம சுந்தரம் பிள்ளையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதனால் துரைக்கண்ணுவை பின்வழியில் போக சொல்லிடுறாரு கோர்ட்டுக்கு வந்தால் திரும்பியும் வளரல் அதுக்கு மெஜிஸ்ட்ரேட் நீங்கள் நல்லா போய் குளிச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவர் வந்து குளிச்சுட்டு தூங்கலான்னு ரெடியானா நம்ம மெஜிஸ்ட்ரேட் வீட்டு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மஜிஸ்ட்ரேட் சட்டநாதனுக்கு போட்டு வாங்குறதுனா என்னன்ட்டு அழகாக சொல்லி கொடுக்குறாரு இவரும் தான் பண்ண தப்பெல்லாம் சொல்கிறாரு அதாவது தாந்தா சுந்தரம் பிள்ளையோட மூன்று வயது குழந்தைய சண்ட மரதத்தை வச்சு அப்படின்னும் சுந்தரம் பிள்ளையின் மனைவி சிவக்குழுந்தின் மேல எந்த தவறும் கிடையாதுன்னு இந்த சொத்த எல்லாத்தையும் ஆட்டைய போட தான் மாசிலாமணிக்கும் வடிவுக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு முடிவு பண்ணேனும் எல்லா உண்மையும் வளர்றாரு திடீர்னு அந்த கேர்டன் சைடு ஒரு சத்தம் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்த நம்ம சட்டநாதன் ஐயா உஷாராகிற மாதிரி இருக்கு

உடனே சட்டநாதன் இல்லை இல்லை இவங்க எல்லாத்தையும் விலைக்கு வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படிங்கிறாரு இப்போ இன்னொரு கட்டன் திறக்கப்படுது அங்க நம்ம ஜட்ஜ் உன்னால நான் கெட்டேன் என்னால நீ கெட்ட அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஷாக் சட்டநாதனுக்கும் ஜட்ஜுக்கும் தண்டனை கிடைக்குது மித்தவங்க ரெண்டு பேரும் அப்ரூவர் ஆயிடுறாங்க மாசிலாமணி அஞ்சலை நமச்சிவாயம் அவங்கள ஊரே அடிச்சு துரத்திடுது இப்போ ஃபேமிலி ரீயூனியன் டைம் அப்பா யாருன்னு தெரிஞ்ச நம்ம வடிவு அப்பாவை போய் கட்டி அணைச்சிக்கிட்டு அழுகிறாங்க அம்மா இறக்கலன்னு தெரிய வருது அதனால அம்மாவை தேடுறதுக்கு நம்ம திகம்பர சுவாமியார் உதவுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திகம்பர சுவாமியார் என்னோடய குருவை போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேதாரண்யம் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற குருசாமியார் தான் நம்ம சிவகொழுந்து அப்புறம் என்ன அப்பா அம்மா குழந்தை மூணு பேரும் சேர்ந்தாச்சு கல்யாணமும் விரைவில் வைக்க போறதா சொல்லிட்டாங்க திகம்பர சுவாமியார் ஒரு நற்செய்தி இருக்கு அதாவது தற்கொலை செய்து கொண்டதாக கூறும் சொக்கலிங்கம் பிள்ளை இன்னும் உயிரோடதான் இருக்கார் அவர் கல்யாணத்தன்னைக்கு வருவார் அப்படிங்கிறாங்க போற போக்குல நம்ம தாத்தா உடை அணிஞ்சவங்க எல்லாத்தையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கல்யாணனாலும் வருது அத்தா நம்ம திகம்பர சுவாமியார் தான் சொக்கலிங்கம் பிள்ளைவர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாமே சூப்பர் ஹாப்பி அவரோட மனைவி சிவகாமி ஹாப்பியோ ஹாப்பி உடனே நம்ம கண்ணப்பா வளர்த்தாங்க சி தாடி வச்சவங்களையும் ஒரு கருத்தை அவங்களும் பதிவு செய்யறாங்க திருமணம் நிறைவடைந்தது படத்தோட சிறப்பாம்சம் இந்த படத்துல நம்ம நம்பியார் ஐயா அவர்கள் மொத்தம் பதினோரு வேடம் போட்டிருக்கார் அதாவது நம்ம தசாவதாரம் நவராத்திரியை விட ஜாஸ்தியான அவதாரம் எடுத்திருக்கார் இதில் பல மொழிகளும் பேசியிருக்கார் அப்புறம் இதில் இருக்க பாடல்கள் ஒன்னொன்னும் மணி மணியான பாடல்கள் ஊசி பட்டாசே வாழ பிறந்தது நாமே இப்படி எல்லா பாடலுமே ஸ்பெஷல் மென்ஷன் சுப்பிப்பட்டி இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்பில் சர்ச் பாரில் திகம்பர சுவாமியார் அப்படின்னு டைப் பண்ணால் வந்துடும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் டேக் கேர் பாய்